ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். ஊட்டி சங்கி தமிழ். கார்த்திகை தீபத்துக்கு வச்ச விளக்கு, அப்புறம் வந்து இந்த மாதிரி மண் விளக்கெல்லாம் எப்படி வந்து நம்ம க்ளீன் பண்ணி வைக்கலான்னு பார்க்கலாம். நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வைங்க. அப்போ தான் நான் போடுற யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். இப்போ வந்து கார்த்திகை தீபத்துக்கு வச்ச விளக்கு நம்ம ஃபஸ்ட்டு இந்த மாதிரி எடுத்துகிட்டு வந்து பேப்பர் இல்லாட்டி ஒரு காட்டன் துணி வச்சு இந்த மாதிரி நல்லா ஃபஸ்ட்டு தொடச்சிக்கலாங்க. எல்லாத்தையும் எடுத்து நல்லா தொடச்சிட்டு கைப்பட வந்து நீங்கள் அந்த ஆயிலெல்லாம் போயிருக்கோம், ரொம்ப நாள் ஆனதுனால நீங்கள் வந்து இந்த மாதிரி நல்லா தொடச்சிக்கலாம். எல்லாத்தையும் இந்த மாதிரி நான் தொடச்சி எடுத்துக்கிட்டேன். பாருங்கள், ஆயிலோடு இப்படி தான் இருக்குது. இந்த ஆனால் அந்த கருப்பாக இருக்கிறதெல்லாம் போகாது. இப்போ வந்து தண்ணி வச்சுட்டேன். தண்ணியில் வந்து நீங்கள் வந்து ஆப்ப சோடா, நம்ம வந்து ஃபுட்டுக்கெல்லாம் சேர்த்துற சோடா சேர்த்திட்டு கொஞ்சமாக விம் லிக்யூட் இருக்குல்ல, அந்த லிக்யூடை ஊற்றிக்கலாம். ஊற்றுனோடனே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நுர பொங்கி வந்துச்சு. இப்போ எல்லா விளக்கையும் இதில் நம்ம சேர்த்திக்கலாங்க. சேர்த்து ஒரு 5 நிமிஷம் அடுப்பை விட்டுட்டு ஆஃப் பண்ணிக்கலாம். ரொம்ப நேரம் கொதிக்கணும்ட்டு இல்லை, சும்மா வந்து ஒரு கொதி வந்ததுடனே ஆஃப் பண்ணிடலாம். இந்த மாதிரி ஆஃப் பண்ணிடலாம். இப்போ வந்து ஆஃப் பண்ணி வச்சுட்டு நீங்கள் வந்து நல்லா வந்து தண்ணி ஆற விட்டுட்டு இந்த மாதிரி அந்த தண்ணியிலையும் வந்து இந்த மாதிரி சும்மா கை வச்சு தேய்ச்சா போதும். நீங்கள் வந்து அந்த ஸ்க்ரப்பர்லாம் கூட வச்சு தேய்க்கணும்னு அவசியமே கிடையாது. இதில் இருக்கிற அந்த இதே போதும். நீங்கள் வந்து ஹேண்ட் வாஷ் கூட இதுக்கு ஊற்றலாம். நம்ம விம் லிக்யூட் அந்த மாதிரி எதுவும் இல்லாட்டி ஹேண்ட் வாஷ் கூட ஊற்றுனீங்கன்னா ரொம்ப சூப்பராக எப்பயும் போல் க்ளீன் ஆயிரும். இப்போ எல்லாத்தையும் வச்சு நல்ல தண்ணியில் வச்சு ஒரு தடவை கழுவிட்டு நீங்கள் வந்து காய வச்சு எடுத்து வச்சுக்கிட்டிங்கன்னா விளக்கு வந்து நம்ம வாங்கும்போது இருந்த மாதிரி அப்படியே ஃபுல்லாக வந்து சூப்பராக உங்களுக்கு அந்த ஆயில் கரை எதுவும் இல்லாமல் பிசுபிசுப்பே இல்லாமல் ரெடி ஆயிருங்க. இந்த மாதிரி ஒவ்வொரு விளக்காக எல்லாத்தையும் கழுவிட்டு இப்போ மொத்தமாக போட்டு நான் ஒரு டைம் கழுவிட்டு அதே மாதிரி நான் இந்த முரத்தில் எடுத்து வச்சு காய வச்சுக்கிறேன். இந்த கருப்பானால் போகவே போகாது, கருப்பு எரிஞ்ச கருப்பு வந்து அப்படியே தான் இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸாக இருக்குன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு யாருக்காவது யூஸாக இருக்குன்னா அவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.